ஆள் போல் தழைத்து வாழும் என் தாய் தமிழிற்கும் இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கங்கள். இன்றைய காலகட்டத்துல இளைஞர்கள் எல்லாருமே அந்நியர் மோகத்துல சென்று கொண்டிருக்கிறாங்கன்னு ஒரு பேச்சு இருக்குது. அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் நம்மளுடைய சிறப்பை சொல்றேன், கேட்டுக்கோங்க. அண்ட பகுதியில் உண்டை பிறக்கம் அல பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றெழில் பகிரன் நூற்றொரு கோடியின் மேற்பலவாயினம். இந்த வரிகள் திருவாசகத்துல இடம்பெற்றிருக்குது. அதாவது அகண்ட பகுதியில ஒரு கருதுளை ஏற்பட்டது. அந்த கருதுளை பெருசாகி வெடிச்சு அந்த கருதுளையில இருந்து பல கோடி கிரகங்கள் உருவாச்சு. இதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய கதை அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே மாணிக்க வாசகர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இன்றைய காலகட்டத்துல அந்நியர் கண்டுபிடிக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம ஏங்கி அவங்க கிட்ட போய் கையேந்தி நிக்கிற இடம், அந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட கண்டுபிடிப்புகளை நம்ம எழுதி வச்சுட்டு போயிருக்கோம். வரிது நிலையிய காயமும் அப்படின்னு புறநானூற்றுல ஒரு வரி இருக்குது. இந்த காலகட்டத்துல பிரபஞ்சத்துல காற்றில்லா பகுதி இருக்குதுங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. ஆனா 16 நூற்றாண்டிலேயே புறநா நூற்றுல இதை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு விமானங்கள் பறக்கிறத பார்த்து நாம ஆச்சரியப்படுறோம். ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிச்ச இவ்விமானத்தை பார்த்து அதுல ஆச்சரியப்பட்டு நம்மளும் அந்த மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு அதை பார்த்து நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த காலத்திலேயே ராமாயணத்துல நம்ம ராவணன் பறக்கும் விமானத்துல போனதா சரித்திரமும் இருக்குது. ஒவ்வொன்றும் நம்ம அந்நியர்கிட்ட இருந்து வாங்கும்போது செய்யும்போது நம்ம கிட்டேயே எல்லா பொருட்களையும் இருக்கிறத நம்ம மறந்துடுறோம். நம்ம இந்தியாவை மட்டும்தான் சப் காண்டினென்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது ஒரு நேஷன் அப்படிங்கிற தகுதியும் இல்லாம, ஒரு காண்டினென்ட் அப்படிங்கிற தகுதியும் இல்லாம, அதுக்கு நடுவுல இது நேஷனுக்கும் மேல காண்டினென்ட்டுக்கும் கீழே சொல்ற ஒரே ஒரு நாடு இந்திய நாடு மட்டும்தான். ஏன்னா இதுலதான் பாலைவனம், ஆறுகள், முக்கடல் சூழ்ந்து நம்ம இயற்கை வளங்கள் சூழ்ந்து இருக்கிற நாடு நம்மளுடைய பாரத நாடு. இவ்வளவு ரிசோர்சஸ், அதாவது இவ்வளவு விஷயங்கள் நம்ம நாட்டுல இருந்தோம், நம்ம ஏன் அந்நியரை நோக்கி செல்ல வேணும்? அவங்களுடைய கலாச்சாரங்களை பின்பற்றிட்டு நம்ம இன்றைய காலகட்டத்துல இளைஞர்கள் நம்மள நாமே மறந்துட்டு இருக்கோம். அவங்க வீட்டிலேயே குழந்தைகள் இருந்தாலும் கையில கைபேசியை கொண்டு ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுற நிலைமை அதை பார்த்து நம்மளுக்கு ஏற்பட்டுருச்சு. ஆனா அந்த காலத்துல நாம் அன்னை தந்தை தாத்தா பாட்டி பாட்டன் பாட்டி ஓட்டன் ஓட்டி செய்யோன் செய்யோள் பரம்பரை அப்படின்னு 7 தலைமுறைகளை சேர்த்து வச்சு உறவு கொண்டாடினது தான் நம்மளுடைய பண்பாடு. இன்றைய காலகட்டத்துல எல்லாரையும் பார்த்து நம்மளுடைய தன்மையை நாமே மறந்து கொண்டு இருக்கையில இவ்வளவு சிறப்பு கொண்ட நாம ஏன் அப்படி இருக்கணுங்கிறது தான் என்னுடைய கேள்வி. நம்மக்குள்ள இருக்கிற ஒந்த உணர்வும் செத்துவிட விடங்கிறத மறந்துடக்கூடாது. நம்மளுடைய கலாச்சாரத்திற்கு ஒரு இழுக்கு ஒரு ஆபத்து வந்தப்ப எல்லாருமே மெரினா கடற்கரையில இறங்கி நின்று காளையர்களாகவும் கன்னியர்கள் நின்று போராடுனாங்க. அதை நம்ம மறந்துடக்கூடாது. என்னைக்குமே அது செத்துவிடவில்லை. நம்மளுடைய உணர்வு நமக்குள்ள தூங்கிட்டு இருக்கு. அதை எழுப்ப வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய வேலை அப்படிங்கிறத நம்ம நினைவுல வச்சுக்கணும். நம்மளுடைய கலாச்சாரங்கள், நம்மளுடைய கண்டுபிடிப்புகள் பல இருக்கின்றது. அதை விட்டுட்டு நம்ம அந்நியரை பார்த்து ஓட தேவையில்லைங்கிறது என்னோட கருத்து. நன்றி.